ஏசாயா 40:31 சொல்லுது, எப்படி கர்த்தருக்கு காத்திருக்க புதுபலன் அடைவாங்க நீ. அந்த வசனத்தை நமக்கு இப்பமாவது விசுவாசிக்க முடியுதா? வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. இப்ப என்ன பலன் இருக்கு? மாம்ச பலன் இருக்கு. இப்ப என்ன பலன் இருக்கு? உலகத்தின் ஆவி ஆட்கொண்டிருக்கு, உலகத்தின் பலன் இருக்கு. இப்ப என்ன பலன் இருக்கு? இச்சை உங்களை ஆட்கொள்ளுது. இப்ப என்ன பலன் இருக்கு? பிசாசு உங்களை ஆட்கொண்டான். ஆனா அவருக்கு நீங்க காத்திருந்து என்னை விடுச்சுதான் ஆகணும், எனக்கு இறங்கிதான் ஆகணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். பாவம் செய்யணும்னு ஒரு பலன் இருக்க, அது அப்படியே ரத்தத்தினால கழுவப்பட்டு போகும். அது அப்படியே பரிசுத்த ஆவியின் அந்த அக்கனினாலே சுட்டெரிக்கப்பட்டு போயிடும். அது உள்ள கிரியை செய்யவே முடியாது, அது இல்லை, போயிட்டு. அதுக்கப்புறம் என்ன? புது பலன் அடைகிறாங்க. 91:3 வாசிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கிக்கும் தப்புவிப்பா. விசுவாசிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணி. சாத்தான் எப்பொழுது யாரை விழுங்கலாமோ என்று அறிந்து கொண்டு திரிய விடுவேன். அதனால்தான் அவனை பாருங்க, அவன் இயேசு கிறிஸ்துவை எப்போ வந்தான் பாருங்க, அவருக்கு பசி உண்டாகும் போது. அவனுக்கு தெரியும் 40 நாள் ஒரு மனுஷன் உபவாசம் இருந்தா அது எப்படியெல்லாம் வலிக்கும், வெப்ராளம் இருக்கும், பராணம் இருக்கும். அப்ப அந்த நேரம் போய் சோதிக்க போறான். அவன் சோதனைக்காரன் பேர்த்து சொல்லப்பட்டிருக்கு, தந்திரம் பிடிச்சவன். அப்போ உங்களை மறுபடியும் கண்ணிக்குள்ள சிக்கிற விதத்துல தான் அவன் வருவான். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய். அவன்கிட்ட என்ன? ஒரு கொடூரமான பாவ நோய் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது தேவன் அதற்கும் மேலாக இருந்து தப்பு வைப்பார் என்று. 124:7 வாசிங்க. 124:7. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு. அதான் முக்கியம். ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது. அப்போ நமக்கு அவன் கண்ணி வைக்கலாம். நீங்க நினைக்கவே முடியாது எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு அர்த்தம் என்ன? அதாவது ஹெவன்லி பீயிங் மாதிரி, அதாவது என்ன சொல்றது, இந்த தேவதூதர்கள் மாதிரி. அவங்களே லூசிபர் விழுந்துட்டு மற்றபடி உள்ளவன விழமாட்டாங்கன்னு ஒரு எண்ணத்தில். அப்போ அதே மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும். இல்லை, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த உலகத்தில் புறஜாதியார்கள் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் என்னை தூசிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் ஏன் உன்னை ரசிக்கிறேன் தெரியுமா? ஏன் உன்னை ரத்தத்தினால கழுவுறேன் தெரியுமா? ஏன் என்னுடைய ஆவியை உனக்குள்ள வைத்திருக்கேன் தெரியுமா? அவர்களுக்கு நீ சாட்சியா இருக்க வேண்டும். அவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன சொல்லணுமா? இயேசு என்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் பரிசுத்தமான தேவன், அவரை அண்டிக்குள்ளவர்களுக்கு பரிசுத்தம் கிடைக்கும் என்பதை நீ அறிவிக்க வேண்டும். அதான் முக்கியம். இல்லைன்னா எல்லாருமே ரோபோட் மாதிரி ஆக்கிடலாமே. சொல்லுது புரியுதா? எல்லாருமே ரோபோட் மாதிரி. ஆண்டவர் சித்தம் அது அல்ல. அவருடைய சித்தம் என்ன? பொல்லாங்கனுக்குள்ள வாழக்கூடிய நம்ம அந்த பொல்லாங்கனை, வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால உங்களை எழுதுறேன். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரை சோதனை மட்டும் எனக்கு வந்துடாது கூட. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு நான் உபத்திரவத்தில் இருந்தா நான் எடுத்தேன், குகைக்குள்ள உபத்திரவம் குகைக்குள்ள. எதுக்கு அவ்வளவு உன்னை புடமிட்டு எடுக்கிறேன் தெரியுமா? அதுக்கப்புறம் களிம்பே வந்து ஒட்டிடக்கூடாது. அந்த ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது அப்படின்னா அந்த கண்ணினால பலன் கொள்ளவே முடியாது. நாம் தப்பினோம்.